இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம் அதிக வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். குயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே விசுவாசம் என்ற வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தெசலோனிக்கேயர்கள் முதலாம் நிருபம் 2:13 நாம் வாசிக்கின்ற போது, விசுவாசிக்கிற உங்களுக்குள் தேவ வசனம் பலன் செய்கிறது என்று சொல்லி நாம் கர்த்தருடைய வார்த்தையிலே வாசிக்கிறோம். ஒருவேளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்குள் தேவ வசனம் பலனை கொடுக்கிறது அல்லது பலன் செய்கிறது என்பதாக நாம் பரிசுத்த வேதாமத்திலே ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும். சங்கீதம் 119:49 நாம் வாசிக்கின்ற பொழுது, நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும் என்று சங்கீதக்காரன் விண்ணப்பம் பண்ணுகிற ஒரு விண்ணப்பத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து அவன் ஒன்றுமில்லாத நேரத்திலே, ஒருவேளை எனக்கு குழந்தை இல்லையே என்று சொல்லி ஏங்கி கிடந்த அந்த நேரத்திலே கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், உன் கற்பப்பிரப்பானவனே உனக்கு சுதந்திரவாளியாய் இருப்பான் என்று சொன்ன வார்த்தையை ஆபிரகாம் அப்படியே விசுவாசித்தான். அந்த வார்த்தை அவனுக்குள்ளே பலன் செய்தது. ஆண்டவர் அற்புதமாக ஒரு ஈசாக்கை கொடுத்தார் என்று சொல்லி நாம் பரிசுத்த வார்த்தைகளை இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, நாம் இன்னும் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 4:50 அந்த மனிதன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான், அவன் மகன் பிழைத்து கொண்டான் என்பதாக நாம் இந்த பகுதியை வாசிக்க முடியும். ராஜாவின் மனுஷரில் ஒருவனின் மகன் என்று வேதம் சொல்லுகிறது. ராஜாவின் மனுஷர் என்று சொல்லுகின்ற பொழுது ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே உயர்ந்த பதவியில் இருந்த ஒருவனுடைய மகன் வியாதியாயிருந்தான், மரணத்துக்கு ஏதுவான வியாதி என்று வேதம் சொல்லுகிறது. அவன் இயேசுவை அழைத்தான், நீர் வந்து என் குமாரனை சுகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அழைத்தான். ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று சொன்ன மாத்திரத்திலே அந்த சடமே அந்த மணி நேரத்திலே அவனுடைய குமாரன் பிழைத்திருந்தான். வேதம் சொல்லுகிறது, இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். வசனத்தை நாம் நம்புகின்ற பொழுது, வசனத்தை நாம் விசுவாசிக்கின்ற பொழுது அந்த வசனம் நமக்குள்ளே பலன் செய்கிறதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். நான் நடைபெற்ற ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒருவேளை தூத்துக்குடி பட்டணத்திலே இருந்த பொழுது பிறந்த நாள் திருமண நாள் கார்டுகளை கொடுத்து ஜெபிக்கிற ஒரு பழக்கம் உண்டு. அப்படி ஜெபிக்கின்ற அந்த நாட்களிலே குறிப்பாக ஆலயத்திற்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய பணக்கார மனிதன் ஒருத்தர் இருந்தார், குடும்பமாக இருந்தார்கள் அவர்கள். ஒருவேளை அவர்கள் நம்முடைய திருச்சபையிலே சங்கம் கட்டினாலும் அவர்கள் தூத்துக்குடி பட்டணத்திலே சிபிஎம் சபைக்காக கடந்து சென்று கொண்டிருந்தார்கள். ஒரு விஷயம், அந்த வயதான தகப்பனுக்காக அவருடைய பிறந்த நாளுக்காக நாங்கள் ஜெபிக்க சென்ற பொழுது அவருடைய குமாரன் மாத்திரம் இருந்தார். அவர் எங்களோடு கூட பேசின பொழுது, என்னுடைய தகப்பனார் மெடிக்கல் செக்கப்புக்காக போயிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். நாங்கள் அந்த வீட்டிலே ஜெபித்து விட்டு தயவு செய்து இந்த பிறந்தநாள் அட்டையை உங்களுடைய தகப்பனார் இடத்துலேயே நீங்கள் கொடுத்து விட வேண்டும் என்று சொன்ன மாத்திரத்திலே அவர் அதை தகப்பன் இடத்திற்கே கொண்டு போனார். ஆக்சுவலாக உண்மையான சூழ்நிலை என்னவென்றால், அவருடைய தகப்பனார் வியாதியினாலே மரிக்கும் தருவாயில் இருந்தாராம். ஒருவேளை அவங்க தகப்பனார் சொன்ன ஒரு சாட்சி. அந்த நேரத்திலே இந்த வாழ்த்து அட்டையை, பிறந்தநாள் வாழ்த்து அட்டையை மகன் தகப்பனிடத்திலே கொடுத்த பொழுது, அதிலே உன் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவேன் என்ற வசனத்தை அவர் வாசித்து கொண்டிருந்த பொழுதே அவருக்குள்ளே ஒரு உன்னத பலம் இறங்கிச்சான். கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்தார் என்று சொல்லி மகிழ்ச்சியோடு கூட கர்த்தர் செய்த அற்புதத்தை என்னோடு கூட அவர் பகிர்ந்து கொண்டார். அந்த வசனத்தை வாசிக்கின்ற பொழுது தேவ வல்லமை இறங்கினது, அவருக்குள்ளே பலத்த அற்புதம் நடந்தது என்பதாக சாட்சியாக சொன்னார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே தேவ வசனம் பலன் செய்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை
நித்தமும் வாசிப்போம், தியானிப்போம், விசுவாசிப்போம். அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆசீர்வாதங்களையும் விசுவாசத்தினாலே சுதந்திரித்து கொள்வோம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை பலமாய் நடத்துவாராக. ஆமீன், ஆமீன்.